ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்படி மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கட்டி இல்லாத பிசைஞ்சிக்கோங்க. இதில் மூணு ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதோட பச்சை மிளகாய், ஒரு பீஸ் இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கின, கொத்தமல்லி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா குழச்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா குழச்சிக்கோங்க. எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ தட்டி வச்சேன், வடையை போட்டுடலாம். லைட்டாக கலரி விடுங்க. திருப்பி போடுங்க. நல்லா மொறு மொறுனு ஆற வரைக்கும் பொரிச்சிடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் சந்திப்போம்.